हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल स्कोर मैक्स नाम इनके पाक और टेक्निकल वीडियो सिविल इंजीनियरिंग संबंध में और टेक्निकल वीडियो पाकपो एसएससी जे एसएससी जे 2021 नाम प्पेर पड़िटो अंत सीरीसा इतने वीडियो एसएससी जे 2016 सेट टू ओड 1 to 50 क्वेश्चन वो अंत वीडियो ना उसे डिस्कस पड़े इत वीडियो 50 to 100 ஓகேவா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிஞ்சிடும் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அண்ட் என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பார்த்துடலாம் சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வந்து 51 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது அது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டிஎன்பிசி ஜிஎஸ் வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் எஸ்எஸ்சிக்காக போட்டுட்ருக்கோம் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் வந்துட்டுருக்கு ஸோ அதையும் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ச் பண்ணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்க்ஸ் மாடுலஸ் அண்ட் தென் பாய்சன்ஸ் ரேஷியோ பல்க் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஸோ அதுக்கான லிஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ஏ லேட்டரல் ஸ்ட்ரெயின் டூ லீனியர் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வித் எலாஸ்டிக் லிமிட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டூ ஷியர் ஸ்ட்ரெயின் வித் எலாஸ்டிக் அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ கரஸ்பாண்டிங் வால்யூமெட்ரிக் ஓகே ஒன்றுமே டெஃபினேஷன் தான் இது ஓகேவா ஸோ யங்ஸ் மாடுலஸ்னா என்ன அப்படின்றது ஸோ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம்ல ஸோ அதுதான் வந்து நாம் இங்கே மேட்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வித் எலாஸ்டிக் லிமிட் ஓகேவா ஸோ அப்போது யங்ஸ் மாடுலஸ் வந்து இங்கே 1 ஓகே அண்ட் தென் பாய்சன்ஸ் ரேஷியோ ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் டு லீனியர் ஸ்ட்ரெயின் வித் இன் எலாஸ்டிக் லிமிட் ஓகே ஸோ அப்போ 2 அண்ட் தென் பல்க் மாடுலஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ பல்க் மாடுலஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ் டு கரஸ்பாண்டிங் பல்க் மாடுலஸ்னாலே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்துடும் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் தென் ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் ஷியர் ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எஸ்ஓஎம் கொஷின் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த ரேஷியோ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஃபார் ஏ மெட்டீரியல் ஹேவிங் பாய்சன்ஸ் ரேஷியோ ஓகே இந்த ஃபார்முலா இல்லாத கொஷினே கிடையாது ஓகே இந்த மாடலில் ஸோ இப்போதைக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஈஸ் ஈக்குவல் டு 2g into 1 plus mu. ஸோ மியூன்றது வந்து நம்மளுக்கு இங்கே பாய்சன்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு இங்கே என்ன தேவை யங்ஸ் மாடுலஸ் ஈ அதோட ரிஜிடிட்டி மாடுலத்தோட ரேஷியோ தேவை ஸோ அப்போது ஈ பை ஜி இஸ் ஈக்குவல் டு 2 ஓகே 2 into 1 plus என்னென்ன பாய்சன்ஸ் ரேஷியோ 1.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.2 ஓகே ஸோ என்ன ஆன்சர் வரும் 2.4 ஓகே ஸோ அப்போது ஈ பை ஜி தட் மீன் ரேஷியோ வந்து என்ன 2.4 ஆன்சர் ஏ ஈஸியாக ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு எஸ்ஓஎம்ல ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக எந்த எக்ஸாம்னாலும் ஒரு கொஷின் வந்து இந்த மாடல்லேருந்து வந்துடும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் வாட் இஸ் த ஸ்லோப் அட் த எண்ட் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 2 meters அண்ட் லோட் 5 kg யூனிட் லென்த் ஓவர் த என்டையர் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி வரும்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு 2 meters ஸ்பேனில் இருக்குது ஸோ லோட் வந்து யூனிட் லோட் ஓவர் த என்டையர் ஸோ ஒரு யூனிட் லோடு ஓவர் த என்டையர் ஸ்பேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஓகே ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸ்லோப்புக்கான ஃபார்ம்ல ஸோ டேபிள் மாதிரியே போட்டு நம்ம எஸ்ஓஎம்ல பார்த்துருப்போம் ஸோ என்ன WL³/24EI ஓகேவா ஸோ இங்கே டேரெக்டாக நீங்கள் இது தான் அப்படின்னு போட்டுடலாம் பட் நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும் வெயிட் என்னென்னு தெரியும் லென்த் என்னென்னு தெரியும் ஸோ வெயிட் வந்து நம்மளுக்கு 5 into லென்த் வந்து என்னென்னா 2³/24EI ஓகேவா ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/3EI ஸோ பி த ஆன்சர் ஓகே எப்படி நான் உங்களுக்கு வந்துச்சுன்னு மட்டும் ஐடியா கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ சர்க்குலர் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு ஏ டார்க் டி which is off of the bending moment applied, then the ratio of maximum bending stress and maximum shear stress. So, என்ன அப்படின்னா இதுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்க் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேஷியோ ஸோ ரேஷியோ ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் சாரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இது நிறைய ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணால் உங்களுக்கு 4 தான் வரும் பட் இதுக்கு ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ நோட்ஸில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கேண்டிலிவர் பீம் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் ஃபைண்ட் த மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் டு பி அப்ளைட் அட் ஃப்ரீ எண்ட் ஃபார் 0 வெர்டிக்கல் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
9 kN ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஃப்ரீ எண்டில் டிஃப்ளக்ஷன் வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஆன்டி டிஃப்ளக்ஷன் வந்து என்ன வரும் அப்படி கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோடய ஃப்ரீ எண்டில் வந்து மேக்னிடியூட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 kN ஆன்டி kN மீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த ரிலேஷன் பிட்வீன் ஈ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாசிசிட்டி அண்ட் கே பல்க் மாடுலஸ் வென் பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேரக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதான் செகண்ட் ஃபார்முலா, மூணு ஃபார்முலான்னு சொன்னால. ஸோ செகண்ட் ஃபார்முலா 2μ. ஓகே, ஸோ இதில் வந்து கேன்றது வந்து நம்மளுக்கு பல்க் மாடுலஸ், மியூன்றது பாய்சன்ஸ் ரேஷியோ, ஈ வந்து யங்ஸ் மாடுலஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி இந்த ரிலேஷனில் வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ இம்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நானே சால்வ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து மியூ இருக்க இடத்துல வந்து 0.35 அப்படின்றத நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.5 ஆகிடும். 1 - 0.5 0.5, 3 - 0.5 1.5 kN. ஸோ இந்த ரிலேஷன் தான் நம்மளுக்கு லாஸ்டில் வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன? சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏர் ட்ரையாங்குலர் செக்ஷன் வாட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரோ ஹிட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்குலர் செக்ஷன், ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் இதில் இருக்குது. அந்த சென்டர்லேருந்து நம்ம எடுப்போம், அந்த பேஸ்லேருந்து எடுப்போம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன ஒரு ஆக்சிஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து BH^3 36. இதுவே பேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா BH³/12. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆக்சிஸ் அப்படின்றதுனால ஆன்சர் பி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹூப்ஸ்டர்ஸ் இன்டியூஸ்ட் இன் எ தின் சிலிண்டர் பை வைண்டிங் இட் வித் வயர் அண்டர் டென்ஷன் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கம்ப்ரெசிவ். ஓகேவா? ஹூப்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெசிவ் இன் நேச்சர். அதே வந்து ரேடியல் ஸ்டர்ஸ் வந்து டென்சைல் இன் நேச்சர். ஓகே, இங்கே ஹூப்ஸ்டர்ஸ்ன்றதுனால நம்ம கம்ப்ரெசிவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷேப் ஆஃப் கேபிள் அண்டர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹரிசாண்டல் லோட். ஸோ இதெல்லாம் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ், பேரபோலிக். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹரிசாண்டல் லோடில் வந்து அதோட கேபிளோட ஷேப் வந்து பேரபோலிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ பாடி டியூ டு எக்ஸ்டர்னல் லோடிங் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரெசிலன்ஸ். ஸ்டெயின் எனர்ஜியில் தான் ரெசிலன்ஸ் வரும். உங்களுக்கு டக்டிலிட்டினா என்னென்னு தெரியும், டஃப்னஸ்னால் என்னென்னு தெரியும், மெல்லபிலிட்டினா என்னென்னு தெரியும். ஸோ டக்டிலிட்டினா ஷீட்ஸாக மாற்றுவோம், வயர்ஸாக மாற்றுவோம். மெல்லபிலிட்டினா ஷீட்ஸாக மாற்றுவோம்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரில. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இதுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பாடி டியூ டு எக்ஸ்டர்னல் லோடிங் அப்படின்ற கேட்டாங்கன்னா ரெசிலன்ஸ். ஓகே, ரெசிலன்ஸ்லேயே ப்ரூஃப் ஆஃப் ரெசிலன்ஸ் அப்படிலாம் வரும். ஓகே, இது இல்லாமல் SOM இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன்ஸ் டேரெக்டாக SSC கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் அது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா? இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்க்குறீங்க. ஸோ அதில் அந்த ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டஃப்னஸ். அதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ பாடி அப் டு ஃப்ராக்சர் லிமிட் தான் வந்து நம்ம ஸ்டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் கான்க்ரீட் பர் IS 456:2000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கான்க்ரீட் 1.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே ஸ்டீலுக்கு வந்து 1.15. ஓகேவா? ஸோ எது அப்படின்னு பார்த்துக்கோங்க, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். எப்போவுமே நம்மளுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கான்க்ரீட்டுக்கு அதிகமாகவும் ஸ்டீலுக்கு கம்மியாகவும் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு, அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட் ஆஃப் 7 days to that of 28 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து IS கோட்லேயே வந்து டைரெக்டாக இதுக்கான அப்ராக்சிமேட் ரேஷியோ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.56. ஓகேவா? ஸோ இது கோட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலும் தெரியும், இல்லை நம்மளே கேல்குலேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, டியூரபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா சிமெண்ட் அக்ரிகேட் ரேஷியோ. ஸோ டியூரபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ சிமெண்ட் அக்ரிகேட் ரேஷியோ. அதே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டினா அதோட அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கபிளாக இருக்குது அப்படின்றா பார்ப்போம். ஸோ அப்படின்னு வரும்போது சிமெண்ட் அக்ரிகேட் அந்த கரெக்டான ரேஷியோ பொறுத்து தான் டியூரபிலிட்டி அந்த கான்க்ரீட் டியூரபிலிட்டி நம்ம சொல்வோம். அதே நீங்கள் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசினாங்க அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாகச்சுன்னா ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட். இப்போ சாண்ட் கண்டென்ட்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க மாட்டோம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் சிமெண்ட் அக்ரிகேட் ரேஷியோவும் தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு கான்க்ரீட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்க்ரீட் இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக கோட்ல இருக்குது. ஸோ என்ன ஆன்சர்னா சி. ஓகே சியா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ வந்து நான் சொல்கிற ஆன்சர் பார்த்துக்கோங்க. 5000 ரூட் எஃப்சிகே. ஸோ அதுதான் வந்து இங்கே டப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ அதில் கோட் படி நம்மளுக்கு கொடுத்த கீ படி வந்து சி தான் கீயை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக கோட்டில் இருக்க ஃபார்முலா தான் இது. இது எதை வச்சு யங்ஸ் மாடுலஸ் சொல்லியிருப்பாங்கன்னா டெம்பரேச்சர் க்ரீப் அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்ட ஃபார்முலா தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு லோயர் டெம்பரேச்சர் டியூரிங் கான்க்ரீட் லேயிங். ஓகே ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஸ்ட்ரென்த்து ஹாஸ் நோ எஃபெக்ட் நோ ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்க்ரீட் லே பண்ணும்போது கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ லோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஏன் அப்படின்னா மாய்ஸ்டர் அதுலேயே வந்து ஒரு அவைலபிளான மாய்ஸ்டர் இருக்கும். ஓகேவா. நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர் இருந்தால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம லே பண்ணும் போது அது ஓரளவுக்கு மாய்ஸ்டராக இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்க்ரீஸஸ் ஸ்ட்ரென்த். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் பர் ரெக்வயர்டு பர் 50 kg. 50 kg தான் நம்ம வந்து வாட்டர் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டு அப்படின்றத சொல்லுவோம். அதான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட்டு த என்ட்ரைன்ட் ஹேர் இன் கான்க்ரீட். ஸோ இது என்ன இன்க்ரீசஸ் ஒர்க்கபிலிட்டியா டிக்ரீசஸா இல்லை இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த்தா. ஸோ என்ட்ரைன்டு வந்து இன்க்ரீஸ் ஒர்க்கபிலிட்டி. ஏன்னா இப்போ வந்து ஒரு கான்க்ரீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் இருக்குது அப்படின்னா வாய்ட்ஸ் வந்து அதில் போய் ஃபில் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அந்த வாய்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் ஃபார் கான்க்ரீட் இன்க்ரீசஸ் வித் ரிச்சர் மிக்ஸ் டிக்ரீசஸ் வித் ரிச்சர் மிக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் வித் ரிச்சர் மிக்ஸ். ஏன்னா பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து ரிச்சர் மிக்சராக போக போக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த மிக்சரில் வந்து லேட்ரல் ஸ்டிங்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே எதை விடனா லீன் மிக்ஸை விட வந்து நம்மளுக்கு ரிச்சர் மிக்ஸில் வந்து லேட்டர் ஸ்டிங்கேஜ் அதிகமாக இருக்கும். அதனால பாய்சன்ஸ் ரேஷியோவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு த டெஸ்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கான்க்ரீட் ஆஃப் வெரி லோ ஒர்க்கபிலிட்டி இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கபிலிட்டிக்கு பெஸ்ட் சூட்டட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி டெஸ்ட் தான். ஸோ மோஸ்ட் சூட்டபிள் டெஸ்ட் ஃபார் வெரி லோ ஒர்க்கபிலிட்டி. அவங்க வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஹை ஒர்க்கபிலிட்டிக்கு லோ ஒர்க்கபிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெரி லோ ஒர்க்கபிலிட்டிக்கு என்ன டெஸ்ட்னா விபி டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த்து பர்சன்டேஜ் ஆஃப் லாங்கிட்யூடினல் டென்சைல் ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு ஏபிசி அண்ட் பி நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணமெண்ட் ஆஃப் கான்க்ரீட்டில் வந்து எதை டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அக்ரிகேட் ஷேப்பு அக்ரிகேட் கிரேடிங்கு அண்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது மூணுமே தான். ஓகே ஸோ டி தான் ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஏன்னா ஒரு கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே அவசியம். ஓகே நெக்ஸ்ட்டு இன் கன்வென்ஷனல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் த டயக்னல் டென்ஷன் இன் கான்க்ரீட் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். என்னென்னா டயக்னல் டென்ஷன் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்கில் வந்து டயக்னல் டென்ஷன் இன் கான்க்ரீட் வந்து டிக்ரீசஸ். ஓகே ஸோ டைரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு த அப்ராக்சிமேட் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஆக்சியல் கம்ப்ரெஷன் இன் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட். ஸோ இதுக்கான டைரக்ட் ஆன்சரும் சொல்லிடுறேன். இது கோடில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 FCK. ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்ராக்சிமேட் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஆக்சியல் கம்ப்ரெஷன் இன் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட். ஓகே
ஏ தான் பட் இங்கே இங்கே வந்து எஃப்சிகே வரணும் இது முன்னாடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே போல் ஒரு கோட் க்வெஷ்சன் தான், தென் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் டு பி யூஸ்ட் இன் த டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் டேரெக்டாக சொல்லிக்கிறேன். இதே வந்து டென்சில் ஸ்ட்ரெஸ்க்கு உங்களுக்கு தெரியும் 0.7 √FCK ஓகேவா. ஸோ அதுக்கு 0.25 FCK, இதுக்கு வந்து 0.7 √FCK. ஓகே நெக்ஸ்ட் க்வெஷ்சன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், த மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கண்டென்ட் தட் இஸ் நீடட் இன் 1 m³ ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் விச் இஸ் நாட் டேரக்ட்லி எக்ஸ்போஸ் டு வெதர் இஸ் அபவுட் kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டேரெக்டாக வந்து IS 456 இருக்குது ஓகேவா. ஸோ இதில் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கண்டென்ட் தட் இஸ் நீடட் இன் 1 m³ ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் விச் இஸ் நாட் டேரக்ட்லி எக்ஸ்போஸ் டு வெதர் அப்படின்றதா க்வெஷ்சன். இதே வந்து எக்ஸ்போஸ் டு வெதர்னா ஒரு 300 ஆன்சராக வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நாட் டேரக்ட்லி எக்ஸ்போஸ் டு வெதர் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 250 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, த அலோபிள் டென்சில் ஸ்ட்ரெஸ் இன் ஹை ஹீல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ்ட் இன் ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் டேரெக்டாக இருக்க க்வெஸ்சன் தான். ஸோ அலோபிள் டென்சில் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 ஓகே. இது இதிலே நம்மளுக்கு வருது, கோட்லேயே வருது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, M10 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் அப்ராக்சிமேட்ஸ் டேஷ் மிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1:3:6. ஸோ 15 வந்து நம்மளுக்கு தெரியும், M15 வந்து என்ன நம்மளுக்கு 1:1.5:3. ஸோ M10 வந்து 1:3:6. ஸோ இந்த மிக்ஸ்லாம் வந்து நீங்கள் பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். சாரி, அது வந்து நான் சொன்னது வந்து M20. ஸோ இப்போ M10 பார்த்துட்டோம், M15 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2:4 தான் ஓகேவா. M20 தான் 1:1.5:3 ஓகே. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் கான்க்ரீட் இன்க்ரீடியன்ட் ஃபார் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ப்ரப்போர்ஷன் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான தெரியும், ப்ராப்பராக அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணி இன்க்ரீடியன்ட் யூனிஃபார்ம் ப்ரப்போர்ஷன் பண்ணுறோன்னா அது பேச்சிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஸ்லோப் ஆஃப் கர்வ் ஆஃப் SFD அட் எனி செக்ஷன் வில் பி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஆர்டினேட் ஆஃப் லோடிங் டயக்ராம் அட் த செக்ஷன் ஓகே, ஸ்லோப் ஓகே. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டூ கிரைட்டேரியா ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் அலோபல் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் அப்படின்றதான் நம்மளோட க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிரைட்டேரியா இருக்குது, என்னென்னா ஷியர் ஃபெயிலியர் அண்ட் செட்டில்மெண்ட். அதுதான் வந்து அலோபல்ஸ்ட் அந்த கெப்பாசிட்டி அந்த ஃபவுண்டேஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒன்று ஷியர் ஃபெயிலியரில் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைனா செட்டில்மெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு, த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இன் டென்ஷன் இஸ் த ஆர்டர் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, அது ஒரு ரேஷியோ 140:330 N/mm². அதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். பட் நம்மளுக்கு இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 150 தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ அதனால் அதை தான் நம்ம ஆப்ஷனாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் த ஸ்டோரி ஹைட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்சிசி வால் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்து நம்ம போட்டலாம், என்ன அப்படின்னா 10 ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஸ்டோரி ஹைட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்சிசி வால் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து பர்சன்டேஜில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 10% ஓகே. இங்கே பார்த்துக்கோங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, இன் கன்ஸ்ட்ரக்ஷன் வை ஆர் த லென்டஸ் ப்ரிஃபர் டு ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ், ஆர்ச்சர்ஸ் வில் நாட் லாஸ்ட் லாங், ஆர்ச்சர்ஸ் ரெக்குயர் மோர் ஹெட் ரூம் டு ஸ்பேன் த ஓப்பனிங் லைக் டோர்ஸ் விண்டோஸ் எக்ஸெட்ரா, ஆர்ச்சர்ஸ் ரெக்குயர் ஸ்ட்ராங் அபுட்மெண்ட்ஸ் டு விட்ஸ்டாண்ட் த ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து B and C. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேன் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு ரீசன் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து, ஆர்ச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ராங் வந்து நம்மளுக்கு அபுட்மெண்ட்ஸ் தேவைப்படும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ரீசன், அதே ஆர்ச்சர்ஸ் வில் நாட் லாஸ்ட் லாங் அப்படின்றது இதுக்கான கரெக்டான ரீசன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம லென்டல்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் தான் இந்த டோர்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அண்ட் தென் இது நம்மளுக்கு அபுட்மெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும் அதனால தான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபார் டிசைன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அண்டர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஓகே. ஸோ இதுக்கு வந்து செக் த செக்ஷன் அட் சென்டர் ஆஃப் பெண்டிங் மோமெண்ட், செக் த
section a center of bending moment and at the support of the shear. Okay, so it can answer on the end of B. Okay, in the simply supported beam one uniform distributor arcade now either check one of dinner bending momentum and then support at shear. Next, what does the influence line of bending moment indicate? Okay, bending moment at any section on the structure for a given portion of load, bending moment at given section for any portion at the point load. So, this is the answer to the point load. Okay, so that's the influence diagram or definition. Bending moment on the portion la point load. So, next, the minimum percentage of shear reinforcement in RCC beam. So, this options the correct and direct answer. What is the answer? 40S mu by FYD. Okay, so this is the minimum shear reinforcement. Kandupidikkaradhukana formula. So, next, maximum allowable percentage of tension reinforcement. So, this is the beams maximum tension reinforcement. Maximum allowable percentage is 4%. So, C the answer. Next, the maximum diameter of the reinforcement bars in RCC slabs is. So, this is the answer. Thickness of slab by 8. So, in the parameters satisfy pannudhuna, thickness of slab by 8 is the correct answer. This is the code. Next, the inference lines for any stress functions are used for obtaining the maximum value due to. So, this is single point load only, uniform live load only, several point load only. So, all the options are correct. Next, the boards are more suitable to carry shear, bending, axial tension and shear and bending. So, bolts ellame axial tension carry pannuradhukaga dhaan namba use pannuvom. Okay, adhu vandhu shear layum bending layum vandhu weak ah dhaan irukum. Next, the ratio of the stresses produced by suddenly applied and gradually applied loads on the bar is appdinu ketirukanga. So, idhukana ratio vandhu enna appdinu pathinga 2. Okay, wow. Neenga suddenly applied vandu 2p namba eduthukom and then gradually applied p appdi eduthukitte rendukkumana ratio vandu 2. So ipdi dhaan namba solve pannirpom the equations vandu derive pannirpaanga. Next, most efficient and economical section used as beam. So beam nale adu enna beam la vandu economical section vandu enna na I section adhe vandu column eduthukittinga circular section. Okay, wow. So idoda shape factor vandu enna varum appdin paathina 1.22 1.55 varum. Okay, this is additional information. Next, a T beam behaves as a rectangular beam of width equal to its flange of its neutral axis dash. Remains within the flange. So, if you look at T beams, the rectangular beam on the act. Okay, next question, for a standard 40 degree fillet, the ratio of size of fillet to the throat thickness. So, this is the direct answer. So, A, B, C. So, this is the answer on the C. Okay, so this is the ratio of fillet to the throat, and the thickness of the ratio 2:1. Okay. Next, center to center distance of adjacent rivet or bolt holes measured in the direction of stresses. So, this is the direct width. Okay, wow. So rivet to bolt holes ko and the center to center adjacent bolt rivet order and the measure pan the distance down the number pitch up in solo. Okay, it is perpendicular direction direction of stress perpendicular gauge at the adjacent arc the pitch. Okay, bringing up a chikonga. Next, a simply supported beam of span L and flexural rigidity EI carries a unit point load at its center. The strain energy in the beam due to bending is updated. So, this is the answer on the C. So, if you look at this, strain energy is equal to P into del by 2. So, P is unit point load. Unit point load EI and del rather deflection due to point load on simply supported beam. So, this is how we can do unit point load 1 into L cube inga, and then U number kandu pidikrom. So, this is the formula orukku, direct number adoda simply supported beam abdi intradhanal nam enna eduthukrona 48 EI into 2. So, this ninga solve panninga L cube by 96 EI. Okay, direct away irukku. So, I will solve it. See the answer.
ओके फ्रेंड्स नाम वो वीडियो 50 क्वेश्चन सॉल्व पड़ो इतना एसएससी जेई 2016 सेट 1 टू सो टोटला 100 क्वेश्चन इत क्वेश्चन पेपर 100 क्वेश्चन 200 क्वेश्चन वो इतव ना एसएससी क्वेश्चन वो सॉल्व पड़ो रीसनिंग अंड नॉन टेक्निकल ना उ सॉल्व पड़े सो पाको प्रिपरेशन के यूस पड़को अंदे नया सिविल इंजीनियरिंग सब्जेक्ट उल अब अद्कान लेक्चर्स वीडियोस पाको अंदे टीएनपीएससी एईकान जीएस पेपर टू का वीडियोस पात फॉलो पड़को वीकली वीकली जीएस क्वेश्चन्स ना पड़े अंड देन वीक्ली वीकली वो करंट अफेयर्स क्वेश्चन्स पड़े अंड देन एप्टीट्यूड ये एक्साम प्रीवियस इयर क्वेश्चन्स ना उ सॉल्व पड़ी सो इतना वर्क्स वो नम्बर चैनल पट्टा वीडियो पाक सिविल इंजीनियरिंग ग्रेजुएट्स अंड एस्पिरेंट्स वो गवर्नमेंट एक्साम प्रिपेयर पड़ी अंद एक्साम अद्कान अप्डेट्स वो नम्बर चैनल वो रिलेटेड ना एल सब्जेक्ट जीएसाटो एप्टीट्यूड रीजनिंग आगे ना वो कवर पड़िटे ओके सो इत वह जस्ट नम्बर चेनलो इंफर्मेशन वीडियो एंडिंग ना सोलें सो उ नम्बर वीडियो पिछड़ी कंपा वो एल वीडोस पांग शेर पड़ूंग नम्बर चेनल सब्सक्रेबूंग ओके सपोर्ट मोटिवेट पड़ो उन्होंने नया वीडियोस वो एनरेजमेंटा अदकाल ओके वीडियो पाता एल्में रोम तैंस अंडे सपोर्ट वो एमें नम्बरों अब ना सोलिकोड़ वीडियो मुड़चिक्रेन तैंक्यू फ्रेंड्स अन अकाडमी प्मोशन आड தான் பார்க்க போறோம் அனகடமி டிஎன்பிசி பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெஸ்ட் ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அனகடமி ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளை கிளாஸ் எடுக்கிறாங்க ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அனகடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் டெய்லி டெஸ்ட் மார்க் டெஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் குரூப் 1 முடிஞ்சது ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில் ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுனா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும் ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ அந்தென் இப்போ என்ன கரண்டில் பேட்ச் போக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8 January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும் என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ January 11th ஸ்டார்ட் ஆகுது அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும் ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி ஓகே ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இலக்கு அண்ட் தென் வெற்றி ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஓகே